ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதா வந்து, ஸோ வந்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு ஒரு கஸ்டமைசேஷன் சொல்லணும். கஸ்டமைசேஷனோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டர் சிங்கிள் வெர்சஸ் கமிட்டட். ஸோ எங்கள் டீமில் வந்து மாட்டர் சிங்கிள், ஸோ எனிமி டீமில் வந்து மாட்டர் கமிட்டடு. ஓகே, ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அதாவது ஒரு ஹெச்ஆர் உழுந்துச்சு, பட் நான் ஒரு நாமினிக்கில் தான் வந்து இதை கில் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நான் சொல்ல தவிர நீங்கள் எல்லாமே பண்ணிடுங்க தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கட்ஸ் போட்டிருப்பேன், ஏன்னா வந்து வீடியோ வந்து 20 minutes வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் விட்ருங்க, விட்டு பார்த்துக்கலாம். ஸோ சொல்ல வேண்டியதாக சொல்லி முடிச்சிடலாம். 20 minutes வந்துச்சு உங்களுக்காக வந்து 7 minutes வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கூடவே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, ரைட், விடுங்க மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, பேசி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சை அம்போன் போயாச்சு. ஓகே, செகண்ட் மேட்ச் வந்துருக்கும். செகண்ட் மேட்ச்சில் வந்து நான் எம்பைட்னு எடுத்தேன். ஸோ ஏற்கனவே க்ளோவாக எடுத்தனால எம்பைட் எடுத்தாச்சு. ஸோ என் ஆப்போசிட் டீம் எடுக்கும் உண்மையாலுமே கமிட்டட். ஓகேவா, ரைட், விடுங்க. நான் நம்மளும் நம்ம டீம்லேயும் உண்மையிலே மோட்டர் சிங்கிள் தான். ஓகே, ரைட்டா? ஓகே, ரைட், விடுங்க. ஸோ இந்த டைமில் வந்து இதெல்லாம் பிற்காலத்தில் இருக்கப்பட்ட மேட்ச்சு, அப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. எவ்வளோ ஒரு கிபி 1300 போட்டுக்கோங்களேன், அது கூட பத்தாவது. இன்னும் அது கூட அதிகமாக கூட போகணும். ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு கட் வந்துச்சு. அவ்வளோ பழசாக இருக்கப்பட்ட மேட்ச், எங்கள் இடத்துல என்ன கட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக அது எப்போயோ போட வேண்டிய வீடியோ. ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க பலமான வெயிட்டு கையும் கூட சொல்லலாம், சரியான பிளேயர்ஸு விடவே மாட்டாங்க. ஸோ பாம்பு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதனால் சொல்லிட்டு இங்கேயும் வச்சு க்ளோவல் போட்டாலும் சொல்லி வச்சு நான் போட்ட இடம் தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது வச்சு வெளுத்து விட்ருவாங்க பாருங்களேன். ஸோ வெளித்தனமான பிள்ளைங்க பாருங்க, தலையை கட்டினாலேயே போடுறாங்க சாமி. அதில் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவ்வளோதான், தாங்க முடியாது. ரைட், விடுங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கும் நிறைய இது இருக்கும், ஆனால் விடுங்க. ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வச்சு நல்லா அடிச்சிருப்பேன். அது ஆக்சுவலாக வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து கொரோனாவை வந்து குழி தோண்டி பறிக்க போகிறாங்களா, அப்படி குழி தோண்டி பறிக்க போகிறாங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பவரை குறைக்க போகிறாங்க. ஸோ கொரோனா இஷ்யூஸ்லாம் வந்து கதை தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுப்பா. வந்து என்ன தான் அடித்தாலுமே கொரோனா வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. நானும் இப்போ தான் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அளவுக்கூட நிலைமை வந்து திரும்பி வந்து ஓகே, வேலோட ஓபி வந்து விழுந்துச்சு. லைட்டாக லேட் ரியாக்ஷன் தான், பட் ஓகே, சூப்பர். ஓகே, ரைட், ஓகேவா? விட்டர் வச்சு ஓபி போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா வந்து சாதாரண மற்றதுனால தான் போய்ட்டு வெயிட் பண்ணு. ரைட், நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தோன்னா எம்பி 40 எடுத்தாச்சு. விக்டர்லாம் சரியாக வராது, போடுற MP40 ஏறா நம்மளுக்கு அழுத்தி பிடி போயாடின்றது கணக்கு அப்படின்னு சொல்லி இது விக்டர் எடுத்தாச்சு. போடு ஒரு ஒன் டேப் சொல்ல முடியாது, ஹெட்ஷாட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம டீம்மேட்டை கை விட்டுரும். ஸோ நம்ம டீம் மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் விட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொரோனா போட்டு அடிக்கூடா பண்ணுறது தான் எனக்கு வந்து காண்டாகிறது. ஓகே, ரைட், ஒரு இது ஹெட்ஷாட்டு, ரைட்டா? ஸோ இது நம்ம டீமில் கூட வந்து நல்லா ஒரு க்ரோப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? அதனால தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட், விடுங்க. இங்கே சரியான ஆட்டம் காட்டுவார். இந்த மேட்ச்சில் நான் வந்து ரொம்ப பரட்டப்பட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி எழுத்தி பிடிச்சிருந்தாங்க, ஒரே புடி தான், கையை எடுக்கவே இல்லையே. சாமி நீ செத்தா சவு சாவாட்டி போ, கையை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, பிடிச்சாச்சு. ஸோ ரைட், விடுங்க. இந்த இடத்துல வந்து நான் எலிமினேட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? அதான் வந்து பெஸ்ட் ஐடியான்னு தோணுச்சு எனக்கு. இருந்தாலும் அடிச்சிருக்கலாம், பட் ஒரு சப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நாங்கள் மேட்ச் வந்து 1-0 வச்சுருப்போம். அதெல்லாம் அந்த இது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்வது, சாதனை என்று கூறியக்கூடியலாம். எனக்கு ஐ எம் ஃபீலிங் இஸ் பெட்டர் தென் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி கூட சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? சொல்லிட்டு வா, ஏன்னா 1-0 ஜெயிச்சிருக்கன்றப்ப அவ்வளோதான். ஸோ ஓகேவா, எளிமை பண்ணி விட்டேன். குஷியில் அமௌண்ட் போட ஆரம்பிச்சு, எந்த அமௌண்ட் போடுறேன்னு கூட தெரியாமல் போட்டு கேட்டு விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே எப்படி போச்சுன்னு தெரியல, பட் ஆனால் 3 matches நம்ம ஜெயிச்சிட்டோம், வேறு லெவல்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட், விடுங்க. பார்க்கலாம். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக கொலையும் போயிட்டேன். காசு இருக்குது கையில், என்ன பண்ணுறது? 1800 வச்சுருக்கேன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கேன், 1800 வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன வாங்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு ஏதாவது வாங்கிட்டேன். வெஸ்ட் கிஸ் வாங்கியிருப்பேன் எனக்கு என்னன்னு தெரில. ஓகேவா? அது கூட கட் பண்ணிட்டேன், என்னன்னு தெரில. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ எடுக்கணும், ஏன்னா 20 minutes வந்துச்சு கேஸ். ஓகேவா? அதுக்குள்ளே இங்கே கொடுத்துருவாங்க, இங்கே இருக்கார் நம்ம ப்ரோ. ஓகேவா? போடு. அவர் அவசரத்தில் கொரோனா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் க்ளோவில் போட்டுட்டு கீழே குச்சிட்டாரே. ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்து அவரை முடிச்சிட்டாரு. ஸோ அந்த அவங்க டீமில் வெயிட்டு கேன்னு சொன்னால் அவங்க தான். ஓகேவா? நம்ம டீமில் வெயிட்டு கேன்னு சொன்னால் நம்ம கிடையாது, அவ்வளோதான். அப்படி தான் சொல்லிக்கணும், ஏன்னா நான் யாரும் நம்ப மாட்டேன் என்ன வெயிட்டு கேன்னு சொன்னால். ஸோ கீழே குதிச்சிட்டாரு. ஓகேவா? என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லி ஓகே, மேலே வந்து தான் ஒன்று சோனி, எப்படி போட்டாலும் ஒன்று லெஃப்ட் சைட் போகணும் இல்லைனா மேலே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலும் இப்படி தான் கிராஷ் பண்ணி போகணும்னு நினச்சோம். பட் இங்கே பாருங்கள், பக்கை பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயர் பக் ஃபயர் கேஷ் தாங்க முடியலையாடி, எனக்கு அழுகு விழுதுறாங்க, அழுகு கூடாது, ஆம்பளை பையன் அழுகு கூடாதுடாடி. ஸோ அங்கே பாருங்கள் எப்படிலாம் ஷேர் போகுது. பட் இந்த ஃப்ரீ ஃபயர் காரணம் என்ன பண்ணிச்சுக்கேன் பாருங்கள், இத்தனை ஷேர் போகிறேன் நீங்கள் நல்ல மேக்ஸ் போட தெரிஞ்சாவில் இருந்தால் இருந்தால் பரவாயில்லையா. ஸோ மேக்ஸ் போட சொல்லிங்க, எத்தனை டேமேஜ் கொடுத்து 200 HP கீழே வந்துச்சு அப்படின்னா
ஒத்துக்கிறேன்யா இது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர், ஓகேவா? ஓகேவா, அளவுக்கும் அவர்கிட்ட இல்லை. பட் இருந்தாலுமே எப்படி இந்த மாதிரி சாத்தியம் சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. ஜோனில் இத்தனைக்கும் வந்து டேமேஜ் வாங்கிட்டு தான் வந்தார். விடுங்க, நம்ம இந்த கதையெல்லாம் வேணாம். நெஞ்சு மண்ணெலாம் புண்ணாக இருக்குது தம்பி, அதெல்லாம் பேச வேணாம். அது விடுங்க, பார்த்துக்கலாம். அதே தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஏன்னா அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஏ, விக்டர் மாதிரினா? ஸோ ஓகே ஓகே, விக்டர் மாதிரி நாட்டுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் மட்டும் தான் கரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அவசரப்பட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஹெச்பி அவ்வளோன்னு பாருங்கள். சாமி, சரியான டைமில் கொடுத்தாங்க. ஸோ ஆப்போசிட் பிளேயர்ஸில் நல்ல நல்ல எப்படி சொல்வது, நல்ல வெயிட்டுக்கைன்னு சொல்லாங்க. பாருங்கள், பிடி ஒரே பிடியாக பிடிச்சிட்டேன். கண்டபடி அப்படியே சுற்றின்னு அப்படியே போட்டு தக்கிட்டு தக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. பட் டஃப், சரியான டஃப் கைஸ் அடிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். நான் பாட்டு தனிட்டு அழிச்சு தான் பிடிச்சேன் மேட்ச். ஓகேவா, ரெண்டு மூணு டைம் தான் ட்ராக் பண்ணி எச்சர் விழுந்துருக்கும். அது ஒன் டேப் கூட, ஒன் டேப் போட்டு விழுந்துருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஆளப்பட்ட ஒரு மேட்ச். ஸோ ஓகே, இதெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். லைக்கை போட்டுட்டு போங்க. லைக்கு கூட வேணாங்க, சப்ஸ்கிரைப் முக்கியம். பிகிலே சப்ஸ்கிரைப் முக்கியம் ரைட்டா? போடுது கிட்டது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்ட்டா பிடிக்குன்னு ஆசை தான், உழுக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ரைஸ்டாக இருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கே வரமாட்டேங்க. ரைட் விடுங்க சப்பா. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன சொல்லு, என்னென்ன போய் சொல்லாமல் வேண்டியது பாருங்கள். எப்பா போடு, குளோவல் போட்டிருந்துக்கலாம். பட் கிரேட் மிஸ்டேக், நம்ம வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டோம். ரைட் விடுங்க, பார்க்கலாம். கொரோனா வச்சு நல்லா தான் காய்ச்சி அடிக்க முடியுது. பட் இருந்தாலும் ஆப்போசிட் டைமில் என்ன பண்ணுறது, ரைட் விடுங்க போடு. அடப்பாவிங்க, இப்படி க்ளோ நல்ல இது டஃப் கொடுத்தாரு இவர் மட்டும் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. போடு எமௌண்ட். ஏய், ஆறு மேட்ச் தொடர்ந்துச்சோம், ஏன் அமௌண்ட் போட்டே அவனு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலே தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியான இது ஓகேவா, ஆறு மேட்ச் ஜெயிச்சிட்டோமா? மீதி நம்ம இன்னும் ஆறு நிமிஷத்தில் ஆறு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஒரு நிமிஷத்து தான் ஒரு மேட்ச்சுக்கு நம்ம வந்து செலவழிச்சிருக்கோம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சரி அது இது எடுத்துட்டோம், அது இது எப்படி சொல்வது, ஒரு தெனாவெட்டில் ஒரு திமிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுனா அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிச்சு அவனு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, பதில் அவர் அடி வாங்கி நாக்க ஆகிட்டாரான்னு இல்லை இல்லை, அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. என் ப்ரோ அடி வாங்குற வந்துரு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, அவரு கொஞ்சம் விசாரிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தனியாக விட்டு போனால் தான் பெரிய மிஸ்டேக். அவர் தனியாக விட்டுட்டு நான் இந்த போட்டு தனியாக வந்துட்டேன். நான் தனியாக போன கேப்பில் அவர் முடிச்சுட்ருப்பாங்க. ஓகேவா, ஸோ முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்தேன். பட் உழுகில் அவரு கொரோனா போட்டு நம்மளுக்கு இது பண்ண விட்டார். நான் இந்த மேட்ச்சு எப்படி எப்படியோ என்னென்னமோ பண்ணி ஏதோ ஒரு யோசனையில் அடித்த மேட்ச்சு. தேவையில்லாமல் நான் நிறைய மூமெண்ட் கொடுத்துருப்பேங்க ஐ. ஸோ அதனால தான் வந்து இந்த மேட்ச்சு போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வீடியோ வந்து பெருசு தான், ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போங்க பாருங்கள், தேவையில்லாத மூதம் இதெல்லாம் ஓகேவா? ஏன்னா வந்து நான் முதல்ல அந்த இடத்துல இன்னும் கொரோனா போட்டு அடிச்சிருந்தேன்னா கூட ஏதோ கடிச்சிருந்துருக்கலாம். பட் இந்த மூவால் வீணாக போச்சு. அது கூட இல்லை, நான் தேவையில்லாமல் அவர் விட்டுட்டு வந்தது தான் பெரிய தப்பு. ஓகே, ஃபேக்டரி மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச்சை நம்ம போய் அடிப்போம் இல்லை இல்லை, ஓகேவா? இந்த மேட்ச் போய் அடிச்சிருக்க மாட்டோம். இந்த மேட்ச் போய் இல்லை, லேட் ஆகும். இந்த மேட்ச் தான் வந்து ஒரு ஒன் டாப் கொடுக்கும். வெறித்தனமான அசத்தலான தாட் பூ தஞ்சாவூர் அப்படி சொல்லி என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அப்படி ஒரு எடிட்டார் ஒன்று ஒன் டாப் இருந்துக்கும். நானே எதிர்பார்க்கலன்னா அவ்வளோ ரேஞ்சில் எம்ஐடினுக்கு ரேஞ்ச் இருக்கா என்ன அப்படி கூட கொஞ்சம் யோசிக்க வச்சிருச்சு. பட் ஹெல்மெட் போட்டிருந்தோம் அவ்வளோ டேமேஜ் போகணுங்கிறது அசியமாக இருக்குது எனக்கு. ஸோ சில டைம் ஃப்ரீ ஃபயர் என்ன இவங்க பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு முடிச்சிட்டாங்க. நல்ல வெறிக்கொண்டு இருக்கேன் நான், இங்கே கெஸ் பண்ணிட்டேன். நல்ல வெறிக்கொண்டு இருக்காங்க இவங்களுக்கு. ஒன்றாவது அடிச்சா சத்தியமாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, ஓகே, ஒன்றா அடித்தா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சாட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அதான் பெஸ்ட் ஐடியா. நீங்களும் வந்து இந்த மாதிரி கஸ்டம் மேட்ச் இது போனீங்க, அதாவது 1v2 1v4 போனீங்கன்னா இல்லை டீமெட்டை ஃபுல்லாக பிரித்து விட்டு அடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1v1 ஆடுற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக பிரித்து விட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ ஓகே, அண்ட் ட்ரிக்கு தெரியாதவங்க கற்றுக்குங்கப்பா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கமிங் பேக் டு மேட்ச். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் மேட்ச். ஓகே, ஃப்ரீ ஃபயர் இது கிரிக்கெட் இல்லை, ஃப்ரீ ஃபயர் மேட்ச். ஓகே ரைட்டு. ஏங்குலோவாலும் அவ்வளோ ஸ்கின் இல்லை, நார்மலாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ ரேஞ்சு நீங்கள் பார்த்துங்க. அதனால லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எங்கே யார் இருக்காங்கன்னு சத்து சொல்லிட்டு சத்தியமாக தெரில. அது ஓகேவா? அங்கே பாருங்கள் இவ்வளோ ரேஞ்சில் வந்து இந்த மாதிரிலாம் அடிக்க முடியுமா, நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ ரேஞ்சு ஆக்சுவலாக எம்ஐடின் கொடுக்குமா? அதாவது பேட்ச் அப்படின்றதுக்கப்புறம் தான் இந்த கேம் பிளே ஆடப்பட்டேன், ஆடப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்பையும் வந்து இவ்வளோ ரேஞ்ச் தருதுன்னா எனக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படின்னா சொல்லிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் இவ்வளோ ரேஞ்ச் தருமா தராதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இன்னொரு விஷயம் கைஸ், 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் 125 நிற்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க
ரைட் தம்முக்கு பக்கத்து தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக போட்டு அமுக்கி விடலாம். ஏ கொரோனா சூசர் பார்த்து அமுக்கி விட்ருங்க, நான் ஒன்றும் கேட்கல, பார்த்து செஞ்சுடுங்க மாப்பிள்ள, ரைட் விடுங்க. போச்சு, முடிஞ்சு போச்சு, தேவையில்லாத அவசரத்தில் நான் என்ன பண்ணுறேன், திரும்பினா அளவு கடத்து இருந்தால் நேரத்துக்கு வெறுத்தனம் ஆடிதுங்களா? ஓகேவா? ஸோ அளவு கடை மகிமையும் மகிமையப்பா, சா என்ன இருந்தாலும் அளவுக்கு மாதிரி வருமா? சின்சியும் சின்சியா சார் மறக்கையா, சொல்லுங்க பார்த்துக்கலாம். அடுத்த பேச்ச போயிட்டு இருக்கடா இந்த கொரோனாக்கு, சா கொரோனா மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் காய்ஸ். எப்பயோ வந்து பேடிச்சு நீங்கள் உங்களோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு 10 நிமிஷத்துலேயே வீடியோ முடிச்சு போயிட்டுருக்கலாமே. ஸோ ஓகே, இந்த மாதிரி நாங்கள் 3 மேட்ச் ஜெயிக்க விட்ருப்போமா இல்லை 4 மேட்ச் ஜெயிக்க விட்ருப்போம்னு நினைக்கிறேன் தெரியல, டவுட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 டைம் இந்த பிளேஸ் வந்துச்சு, சந்தோஷம் 2 டைம் வந்துச்சு. ஓகேவா? ஓகேவா? அதான் ரொம்ப பழைய மேட்ச்ன்றதுனால இந்த இடத்துல எந்த ஜெயிப்போம்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு நினைவில்லை, அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா வந்து லைக்கை போட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் மற்றதும் தட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ரைட்டு. அங்கே வந்து அவங்க புஷ் பண்ணி ஏறி வந்துட்டார், ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஏறி போயிட்டேன். பட்டை பார்த்தா அழகானா குருன்னு ஓடி போயிட்டாரு. ஓகேவா? அந்த போட்டு அந்த வெயிட்டு கை ப்ரோ, ஒரு பேர் வெயிட்டு கை இல்லை. ஓகேவா? ஸோ சும்மா சொன்னேன், ஓரளவுக்கு இது நல்ல பிளேயருன்றதை அப்படி சொன்னேன். ஓகேவா? யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. ஓகே ரைட்டு. யார் அடிக்கிறது சொல்லிட்டு சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கன்ஃபியூஸ் ஆன மேட்ச் தான் அது தோத்ததுலாம். ஓகேவா? ரைட் விடுங்க, எல்லாமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டாங்க, ஒவ்வொருத்தராக முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்ன டெக்னிக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த டைம் நான் அவர் கூட போயிருந்தேன் அப்படின்னா முடிச்சிருப்பேன். ஸோ ரெண்டு பேர் இங்கே வந்துட்டாங்க தெரியுதா காய்ஸ்? ஸோ குளோரை பற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டு பேர் இங்கே வந்துட்டனால இந்த மேட்ச் நாங்கள் தோற்று போயிருவேன் நினைக்கிறேன். தேவையில்லாத இங்கே பாருங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில, பார்த்துக்கலாம் விடுங்க காய்ஸ். ஸோ இந்த மேட்சும் தோற்று போயிருவேன், நான் தோற்ற மேட்ச் தான் கட் பண்ணிருக்கலாம். ஸோ எடிட்டிங் ப்ராப்ளம் என்ன சொல்வது, விடுங்க பார்த்துக்கலாம். ரைட்டு, இங்கே பாருங்க கொரோனா போட்டு இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாத கொரோனா தான். ஓகே ரைட்டா? நீங்களே சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுனே தெரியல. என் மைண்டுக்குள்ளே பூந்து யாரோ நீ ப்ரோ பிளேயர் இல்லை அட்டை போட்டு பச்சை போட்டுன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க யாரோ அவன், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. போடு ஒரு ஹெட் ஓபி கேஸ், ஓபி இந்த ஓபி பிடிச்சிருச்சு அப்புறம் லைக் பண்ணுங்க. முதல்ல கிள்ளு முக்கியம், கிள்ளு எடுத்துட்டு அதான் நம்மளுக்கு முக்கியம். என்ன சொல்லுங்க, ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோமா என்ன? இன்னும் 1 நிமிஷத்துக்கு என்ன பண்ணியிருப்பேன், இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிப்போம், அடுத்த மேட்ச் ஜெயிப்போம் தெரியலையே. பாரியால் அமௌண்ட் போகிறாரு, எங்கிட்ட அமௌண்ட் இருக்குது பஸ்ஸாரு, வாங்க வாங்க சுற்றி வராரா? ரைட் ரைட்டு, எப்படி வேணா வாப்பா போயா, எங்களுக்கு தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறி கொண்டு போனா ஆளும் மண்டையில வச்சு முடிச்சு விட்ருப்பாரு. சரி பாருங்களேன், நீங்களே பாருங்க, ஐ எம் வெயிட்டிங் கம்மிங் அப்படின்னு சொன்னா அவர் கம்மிங் கொடுத்து, அதாவது கம் பேக் கொடுத்து மண்டையிலே போட்டு போயிட்டாரு. பாருங்க எங்கெங்கெல்லாம் பாருங்க, இந்த டேமேஜ்லாம் ஆள் செத்து போயிருக்கணுமே, அளவுக்கும் இல்லை எப்படின்னு தெரியல. அங்கேயே கொஞ்சம் அளவுக்கு டேமேஜ் கொடுத்து இங்கே ஒரு ஹெட்ஷாட்டோட போட்டேன். சிந்தத்தில் அவர் ஓ இந்த மாதிரி போய் எடுத்துருவோமா, ஓகே எலிமினேட் பண்ணி விட்றோம்னு நினைக்கிறேன். வேற லெவலு சாமி போன ஒர்க்கு இல்லை, வேற லெவலுக்கு ஆகி. ஸோ போயா எடுத்தாச்சு. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம என்கேஸ் இருந்துச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை, டாடா, சி.